ஷாலோம் நாம் இதனால் வரை மெய்யெழுத்துகள் உயிரெழுத்து குறியீடுகள் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக பார்த்தோம் இப்பொழுது இன்றைய நாள் வகுப்பிலே அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை ஒரு ரிவிஷன் போல ஒரு மீள்பார்வையாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம் இப்பொழுது எபிரிய எழுத்துக்களை நாம் முதலிலிருந்து நாம் பார்ப்போம் ஆலேஃப் இதற்கு சைலண்ட் லெட்டர் உச்சரிக்கப்படாது அதற்கு என் மதிப்பு ஒன்று இது பேட் இதற்கு உச்சரிப்பு இப் இவ் என்ற உச்சரிப்புகள் வரும் அதற்கு என் மதிப்பு இரண்டு கிபல் உச்சரிப்பு இக் ஜி இக் அது போல உச்சரிப்பு வரும் என் மதிப்பு மூன்று டாலட் அதனுடைய உச்சரிப்பு இட் இட் அது போல வரும் என் மதிப்பு நான்கு ஹே அந்த அது போல் வரும் வார்த்தையின் இறுதியில் அது உச்சரிக்கப்படாது அதனுடைய எண் மதிப்பு ஐந்து எண் மதிப்பு ஆறு இதனுடைய உச்சரிப்பு இஸ் என்று வரும் எண் மதிப்பு ஏழு ஹேட் உச்சரிப்பு அதனுடைய எண்மதிப்பு எட்டு அதனுடைய உச்சரிப்பு இட் என்பது போன்று வரும் என் மதிப்பு ஒன்பது யோட் ஈ என்ற உச்சரிப்பிலே வரும் அதோடய எண் மதிப்பு பத்து கஃப் இக் அல்லது இஹ் என்ற உச்சரிப்பிலே வரும் இருபது எண் மதிப்பு லாமெட் இல் என்ற உச்சரிப்பிலே வரும் முப்பது எண் மதிப்பு மெம் இம் என்ற உச்சரிப்பிலே வரும் இறுதியிலே இது போன்ற ஒரு எடுத்துடைய இறுதியிலே வார்த்தை நிறுதியில் அதனுடைய என் மதிப்பு நாற்பது நுண் வார்த்தை இறுதியில் இப்படி வரும் நூன் இன் என்ற உச்சரிப்பிலே வரும் என் மதிப்பு ஐம்பது அடுத்து சாமக் இஸ் அந்த எஸ் அது போன்று உச்சரிப்பு வரும் அதனுடைய என் மதிப்பு அறுபது ஆயின் அது உச்சரிக்கப்படாது பொதுவாக சில நிலையில அப்படிங்கிற அந்த தொண்டையை அழுத்தி ஆ என்று உச்சரிக்க வேண்டும் அது போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்குது ஒரு கடினமான உச்சரிப்பு என் மதிப்பு எழுபது பல நேரங்களில் ஆ என்றே உச்சரித்து விடுவார்கள் சில நேரங்களில் பே இப் அல்லது இஃப் என்ற உச்சரிப்பில் வரும் எண்பது என் மதிப்பு எண்பது சாடி அப்படி இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த பக்கத்தில் போட்டுருக்கா இறுதி வார்த்தை இறுதியில் வந்தால் அப்படி வரும் சாடி இட்ஸ் என்ற உச்சரிப்பில் வரும் என் மதிப்பு தொண்ணூறு கோஃப் இக் என்ற உச்சரிப்பிலே வரும் என் மதிப்பு நூறு ரேஷ் இர் என்ற உச்சரிப்பில் வரும் என் மதிப்பு இருபது ஷீன் இஷ் அல்லது இஸ் என்ற உச்சரிப்பிலை வரும் இஸ் இஷ் என் மதிப்பு முந்நூறு டவ் இட் அல்லது இத் என்ற உச்சரிப்பிலே வரும் என் மதிப்பு நானூறு இதுதான் எப்ரே எழுத்து இருபத்தி ரெண்டு எழுத்துகள் உள்ளன அதை நாம் ஒன்றாக நாம் பார்த்தோம் இப்பொழுது உயிரெழுத்து குறியீடுகளை பார்ப்போம் பவல்ஸ் அதற்கு நிக்கூட் என்று பெயர் வவ்வல் மார்க்கிங்ஸ் நிக்கூட் என்றும் அழைப்பார்கள் எப்பொழுதுமே அந்த உயிரெழுத்து குறியீடுகள் எழுத்தின் கீழே ஒரு எழுத்து என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கட்டத்தில் இருப்பது ஒரு எழுத்து என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு கீழே இருக்கும் அதிகமாக ஒன்று ரெண்டு மேலே இருக்கும் ஆனால் அதிகமாக கீழே உள்ள தான் உயிரெழுத்து குறியீடுகள் இப்பொழுது பார்ப்போம் இது பேர் காமெட்ஸ் இது ஆ என்ற உச்சரிப்பு இருக்கும் பட்டாக் இதுவும் ஆ என்ற உச்சரிப்பு இருக்கும் இது சேரே ஏ என்ற உச்சரிப்பிலே வரும் இது மூன்று புள்ளி இருக்கிறது செகோல் என்று பெயர் அதற்கு உச்சரிப்பு ஏ என்ற உச்சரிப்பு இருக்கும் இதில் ஒரு புள்ளி இருக்கிறது அதற்கு ஹீரக் அதற்கு ஈ என்ற உச்சரிப்பு இருக்கும் ஈ இ என்ற உச்சரிப்பு இருக்கும் ஒரு எழுத்தின் மேலே ஒரு புள்ளி வந்தால் அதற்கு ஹோ லேம் அதற்கு ஓ என்ற உச்சரிப்பு இருக்கும் இதற்கு இரண்டு புள்ளி ஷ்வா ஷ்வா அதற்கு உச்சரிப்பு இருக்காது இரண்டு புள்ளி அடுத்தடுத்து இருக்கிறது அதுக்கு உச்சரிப்பு இருக்காது ஆனால் சில நேரங்களில் அ சிறிய குரில் போன்ற ஒரு அ என்ற உச்சரிப்பு இருக்கலாம் இருக்கலாம் அதை எப்பொழுதாவது அது மாதிரி வரும் மற்றபடி அதற்கு அதிகமாக அது புள்ளி இருக்கும் அதனால் அது உச்சரிக்கப்படாது பொதுவாக இது மூன்று புள்ளி இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் கிப்பூட்ஸ் ஊ என்ற உச்சரிப்பில் இருக்கும் இந்த இரண்டு எழுத்துக்களை நாம் அந்த வாவ் என்ற கான்சரண்ட் மைய எழுத்திலே இரண்டு புள்ளி இருந்தால் அது வேறு மாதிரி சாதாரணமாக தனியாக இருந்தால் அந்த வாவ் உவ் இவ் என்று உச்சரிக்கும் உச்சரிப்போம் ஆனால் இது போன்று புள்ளி இருந்தால் மேலே புள்ளி இருந்தால் கோலேம் ஓ என்று உச்சரிக்க வேண்டும் இது இது போன்று ஷுருக் என்று பெயர் இது போன்று நடுவிலே புள்ளி இருந்தால் ஊ என்று உச்சரிக்க வேண்டும் அங்கே ஓ உ என்று உச்சரிக்கக்கூடாது ஓ ஊ என்று உயிரத்து போல உச்சரிக்க வேண்டும் அடுத்து இந்த மூன்றை பாருங்கள் இது இங்கே வந்து ஒரு பட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஷுவா செகோல் இருக்கிறது ஒரு ஷுவா காமெட்ஸ் இருக்கிறது இங்கிலீஷா இது வந்து ஒரு குரில் போன்று ஒரு குறுகிய உச்சரிப்பு இது அ என்று உச்சரிக்கப்படும் இது ஏ என்று உச்சரிக்கப்படும் இதுவும் ஓ ஓ சிறிய ஓ போல உச்சரிக்க அ ஏ என்பது போல ஒரு சிறிய உச்சரிப்பு ஒரு ஒரு குரில் போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கும் இந்த பதிமூன்றையும் நாம் படித்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் மெய்யெழுத்து இருபத்தி ரெண்டு பார்த்தோம் உயிரெழுத்து குறியீடுகள் பதிமூன்று இதையும் மலம் படம் செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் கீழே இருக்கும் இதற்கு நிக்கூட் என்று பெயர் ஒரிஜினல் நேம் தனித்தனியாக பார்த்திருப்போம் ஜோஃபிட் என்ற இறுதி வடிவ எழுத்தை பார்ப்போம் இது மெய்யெழுத்து காஃப் மெம் நூன் பே சாடி என்று சொல்லுவார்கள் தொடக்கத்தில் நடுவில் வந்தால் இது போன்று இருக்கும் வார்த்தையின் இறுதியில் வந்தால் இது போன்று இருக்கும் இது காஃப் கெம் நூன் சாடி அதை சுருக்கமாக மனப்படம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இக் க ந காம் பெஸ் செய்து செய்துவதற்காக வைத்துக்கொள்ளலாம் இறுதியில் பாருங்கள் உதாரணமாக இந்த காஃப் இறுதியில் காஃப் இருக்கிறது மே லேஹ் இறுதியில் வந்தால் இப்படி தான் இருக்கும் தொடக்கத்தில் வந்தால் இப்படி இருக்கும் பாருங்க கேன் அந்த மாதிரி மே லேக்னா அரசர் என்று பொருள் அடுத்து யாம் யம் இறுதியில் மேம் கடைசியில் வந்தால் இப்படி இருக்கும் தொடக்கத்தில் வந்தால் இங்கே இருக்க பாருங்கள் இப்படி இருக்கும் இங்கே இடையில் ஒரு ஒரு கேப் தொடக்க இங்கே அடைத்து ஒரு ச ஒரு சதுரம் மாதிரி அடைத்த சதுரம் மாதிரி இருக்கும் யாம் யோ கடல் நூன் கேன் இந்த இறுதி இப்படி இப்படிதான் நேன் இருக்கும் நடுவில் வந்தால் இல்லை தொடக்கத்தில் வந்தால் இப்படி இருக்கும் கேன்னா எஸ் சரி அது மாதிரி ஆம் என்பது போன்ற அர்த்தம் எஸ் என்ற அர்த்தம் இது பே காஃப் இங்கே புள்ளி இல்லை புள்ளி இருந்தாலும் இப்போன்னு வரும் புள்ளி இருந்தால் டாகேஷ் வந்தால் அது மீண்டும் பார்ப்போம் காஃப் இதற்கு உள்ளங்கை என்று பொருள் அடுத்து ஏர் ரேட்ஸ் இதற்கிடையே ஏர் ரேட்ஸ் என்றால் எர்த் பூமி மண் என்று பொருள் சோஃபிட் இந்த ஐந்து எழுத்துக்களையும் அது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் குழப்பமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் இதை படித்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது டாகேஷ் என்ற புள்ளியை பற்றி பார்ப்போம் டாகேஷ் புள்ளி அது எப்படி உச்சரிக்க வேண்டும் ஆறு மெய்யெழுத்து இருக்கிறது இதை நாம் மாப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் புள்ளி வைக்காமல் இந்த பேட் கிம்மல் டாலட் காஃப் பே இப்போ இ புள்ளி வைக்காமல் இருந்தால் இவ்வு என்று உச்சரிக்க வேண்டும் புள்ளி வைத்தால் இப் என்று உச்சரிக்க வேண்டும் இது கிம்மல் இரண்டும் எனக்குரிய இக் இக் எனக்குரிய ஒன்றாக தான் இருக்கும் டாலட்டும் எனக்குரிய ஒரே உச்சரிப்பு தான் இட் இட் காஃப் அப்படிங்கிறது புள்ளி வைக்காமல் இருந்தால் இஹ் புள்ளி வைத்தால் இக் புள்ளி வைக்காமல இருந்தால் பே இஃப் புள்ளி வைத்தால் இப் இட் டாவ் எனக்குரிய இட் அதே மாதிரி இந்த இரண்டு இரண்டு இடத்துக்கும் இறுதி வடிவம் இருக்கிறது சோபிட் அப்படி அப்படிதான் புள்ளி வைத்தால் அந்த புள்ளி வைத்தால் இப் இறுதி அப்படி அப்படிதான் இருக்கும் இது பேர் டாகேஷ் டாகேஷ் புள்ளி லேனே டாகேஷ் ஃபோர்டே என்று ரெண்டு வகையான எழுத்து இருக்குது அதனால் நாம் இப்பொழுது பார்ப்பது டாகேஷ் இது மட்டும் போதும் அது அவ்வளோ தேவையில்லை இந்த புள்ளியை நாம் ஆ பணம் செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது சிமிலர் கான்சனன்ஸ் ஒரே தோற்றம் கொண்ட மெய்யெழுத்துகள் சனத்தில் அது குழப்பம் அதனால் ஒரு முறை பார்ப்போம் இது பேட்ஸ் காஃப் நூன் இங்கே பாருங்கள் இதோடய விளைஞ்சு இங்கே ஒரு ஒரு வால் போல் நீண்டிருக்கும் இது வளைந்து இங்கே ரெண்டு பக்கமும் வளைந்து இருக்கும் இங்கே ஒரு வளைந்து காணப்படும் இங்கே நூன் அடுத்து இது மூன்றும் எனக்குரிய ஒன்று போல தெரியும் ஹே இங்கே ஒரு இடைவெளி இருக்கும் கேப் ஹேட் இங்கே சேர்ந்திருக்கும் இது கடைசி எழுத்து டாவ் இது இந்த முதல் எழுத்து இப்படி வளைந்து இங்கே நீண்டிருக்கும் இங்கேயும் இங்கும் வளைந்திருக்கும் இங்கே வளைந்திருக்காது இங்கும் வளைந்திருக்கும் டாவ் இது ஹே ஹேட் டாவ் அடுத்து வாவ் யோடு ஜாயின் இதுவும் எனக்குரிய ஒன்று போல இருக்கும் இது மிகச்சிறிய எழுத்து இது அடுத்து ஆயின் சாடி எனக்குரிய ஒன்று போல தெரியும் இந்த ஆகவே ஒய் போல இருக்கும் அது மாதிரி ஆகவே இதை நன்கு எனக்கு ஒன்று போல தெரியும் இது ஆயின் இது சாடி அடுத்து சாமெக் மெம் ஜோஃபிட் மெம் டேட் இது சாமக் எல்லா இடத்துலையும் வளைந்து காணப்படும் ஒரு உருண்டை மாதிரி இருக்கும் இதில் ஒரு சாதனம் மாதிரி இருக்கும் இங்கே இது வந்து மெம் இது வந்து இறுதியில் வரும் மெம் ஜோஃபிட் மெம் அது டேட் அடுத்து டாலட் டாலட் இங்கே சிறு நீன்று இருக்கும் வால் போல் இங்கே வாவ் சிறு சிறு எழுத்து இது ரேஷ் ஆர் இங்கே வளைந்து காணப்படும் இங்கே வளைந்து ரே இது இறுதியில் வரும் நூன் இறுதியில் வரும் நூன் எனக்கு ஒன்று இது வாவ் நூன் இது பே இது இதனுடைய இறுதி எழுத்து பே பே அல்லது பேய் எஃப் அப்படின்னு போனோம் இதுபோல் சில எழுத்துக்கள் ஒன்று போல தெரியும் அதை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து இப்பொழுது முக்கியமான ஒன்றை பார்க்க வேண்டும் பட்டாக் உயிரெழுத்து குறியீடு பட்டா கீழே ஒரு கோடு இருந்தால் மெய்யெழுத்தின் கீழே கோடு இருந்தால் அதை பட்டாக் என்று சொல்லுவோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பட்டாக் என்ற உச்சரிப்பு அ ஆ இது போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கும் இது ஹேட் இருக்கவே படித்திருப்போம் ஹேட் இது ஆயின் இந்த எழுத்து வார்த்தையின் இறுதியில் வந்தால் ஹேட் ஆயின் இது ரெண்டும் வா ஒரு வார்த்தையின் இறுதியில் வந்தால் அப்போது இறுதியில் வந்து ஒரு பட்டாகோடு சேர்ந்து வந்தால் முதலில் பட்டாகை உச்சரிக்க வேண்டும் அதற்கு பிறகு அதை இந்த எழுத்தை உச்சரிக்க வேண்டும் நிறைய பேர் பொதுவாக நாம் முதலில் மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இப்படி தான் உச்சரித்து கொண்டே வருவோம் ஆனால் இந்த பட்டா இருக்கும் பொழுது அதாவது இந்த ஹேட் பட்டாக ஹேட் பட்டாக் வரும்பொழுது முதலில் உயிரிழத்தை உச்சரித்து விட்டு அதற்கு பிறகு எடுத்து உதாரணமாக இது வந்து இங்கே பாருங்கள் லூ இது எல் லாமெட் இல் இது வாவ் ஷொருக் அது வந்து ஊ இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே போகக்கூடாது பட் ஹேட் இது ஆ இது என்று நாம் படிக்க வேண்டும் லூ ஆஹ் லூ ஆஹ் என்றால் டேபிள் அல்லது வரைபட்டியல் வரைப்பட்டியல் என்று பொருள் டேபிள் இங்கே பாருங்கள் இது வந்து ரேஷ் இது வந்து வாவ் அப்புறம் இருந்தால் ஊ என்று பொருள் இது இப்பொழுது இங்கே ஆ அதற்கு பிறகு இஹு வாசிக்க வேண்டும் இந்த இந்த எழுத்து வரும்பொழுது மட்டும்தான் இறுதியில் இது ரூ ஆஹ் ரூவாஹ் ரூவாஹ் என்று வாசிக்க வேண்டும் அதற்கு காற்று நல்லது ஆவி என்று பொருள் அல்லது ஸ்பிரிட் ரூ ஆஹ் அதற்கு பிறகு இங்கே பாருங்கள் இது வந்து நூன் என் இது இங்கே மேலே ஹோலை வைக்கிறதுனால ஊ நோ ஓ அதற்கு பிறகு ஆ அதற்கு பிறகு தானே இது இந்த இடத்து வரும்போது மட்டும் இல்லை நோ நோவா அதுதான் நம்ம தமிழில் வந்து நோவா அப்படின்னு சொல்கிறோம் நோவா நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நோவா ஆனால் அவர் வந்து கரெக்டாக வச்சிருக்கிறோம்னா நோ ஆஹ் அப்படிதான் உச்சரிக்கணும் இந்த ஹேட் பட்டாக் என்பதற்கு இன்னொரு உதாரணம் ஷியா இம் மெம் இம் இது பட்டாக் ஆ இது ஷீன் இங்கே புள்ளி வச்சா இங்கே இஷ் இது இங்கே ஹீரக் ஈ இதற்கும் எனக்குரிய அதே யோடு இப்பொழுது உயிரிழத்தை முதலில் எழுத வேண்டும் ஆ அதுக்கு அதற்கு பிறகுதான் இஹ் மாஷியாஹ் மஷியா இதுதான் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல மெஸ்ஸியா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த உச்சரிப்பு மெஸ்ஸியா மஷியா இதுதான் இப்படி தான் உச்சரிக்கணும் ஆங்கிலத்தில் மெஸ்ஸாயா அப்படின்னு சொல்லுவாங்க மஷியா அப்படின்னா அருள் பொழிவு செய்யப்பட்டவர் இதுதான் இந்த இது இந்த எப்ரே எழுத்து அதற்கு சரியான கிரேக்க உச்சரிப்பு தான் கிறிஸ்து என்று சொல்லுவது கிரேக்கத்திலே கிறிஸ்து என்று சொல்கிறோம் கிறிஸ்து என்றால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம் இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள் அதற்குரிய விடையை விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்